பெய்யட்டும் ஏரிகள் நிரம்பட்டும் அப்படியென்றால்தான் சென்னையில் குடிநீர் தேவை பூர்த்தியாகும் என தாம்பரம் மாநகராட்சிக்கு புதிய அலுவலக கட்டிட அடிக்கல் நாட்டு விழாவில் அமைச்சர் கே நேரு பேசியுள்ளார். தாம்பரம் மாநகராட்சியின் புதிய அலுவலக கட்டிடம் 43.40 கோடி மதிப்பீட்டில் அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சி தாம்பரம் சானட்டோரியம் பகுதியில் நடைபெற்றது. ₹43.40 கோடி மதிப்பீட்டில் 4.69 ஏக்கர் பரப்பளவில் 134,000 சதுரடியில் தரைத்தளத்தில் 100 கார்கள் 390 இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் பிரம்மாண்ட பார்க்கிங் வசதியுடன் 3 அடுக்கு கட்டிடத்தில் மாமன்ற கூட்ட அரங்கு ஆய்வுக் கூட்டம் கட்டப்படவுள்ளது. அந்த அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன், ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ் ஆர் ராஜா, ஏ கருணாநிதி, மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி, துணை மேயர் காமராஜ், ஆணையாளர் சி பாலச்சந்தன், மண்டல குழு தலைவர்கள் டி காமராஜ், ஜெயபிரதீப் சந்திரன், கவுன்சிலர்கள் ஜெகன் சுரேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விழா மேடையில் அமைக்கப்பட்டிருந்த மாநகராட்சி புதிய கட்டிடத்தில் புகைப்படங்களை பார்வையிட்டனர். அதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களிடம் கே என் நேரு பேசினார். இதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் மழைக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதா என கேள்வி கேட்டபோது, மழை பெய்யட்டும், செம்பரம்பாக்கம் ஏரி போன்ற சுற்று வட்டார பகுதியில் ஏரிகள் நிரம்பட்டும், அப்படியென்றால்தான் சென்னையின் குடிநீர் தேவை பூர்த்தியாகும் என்றார்.
முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதிலிருந்து இதுவரை ஏற்கனவே இருந்த 15 மாநகராட்சிகளுக்கு கூடுதலாக 10 மாநகராட்சிகளை அறிவித்து அதில் முதல் கட்டமாக 5 மாநகராட்சிகள் அறிவிக்கின்ற போது தாம்பரத்தை மாநகராட்சியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். அப்படி அறிவித்த போது இதற்கு உடனடியாக ஆணையர் அலுவலகம் கட்டப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு வா வா இங்கே வாங்க கமிஷனர் மேயர் வாங்க மேயர் பக்கத்தில் அப்படின்னு ஆணையர் அலுவலகம் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய முதல்வர் அவர்கள் ஏற்கனவே அரசு சார்பாக 30 கோடி ஒதுக்கப்பட்டது. அப்படி ஒதுக்கப்பட்ட தொகை கூடுதலாக வேண்டும் என்று நம்முடைய தாம்பரம் மாநகராட்சியிலிருந்து கேட்ட காரணத்தால் இன்றைக்கு 50 கோடியாக உயர்த்தி தந்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். அதில் தான் ஒரு கட்டடம் ஏற்கனவே புதிதாக அறிவிக்கப்பட்ட எல்லா இடங்களிலும் புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்கு முதலமைச்சர் அவர்கள் நிதி ஒதுக்கி அந்த பணிகள் நடைபெற்றிருக்கிறது. தாம்பரத்தை பொறுத்தளவு இந்த இடம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் இது ரெவன்யூலிருந்து தாம்பரத்திற்கு மாநகராட்சியாக வழங்கினார்கள். அதில் இருக்கிற ப்ராசஸில் கொஞ்சம் தாமதமாகப்பட்டதால் கொஞ்சம் ஒரு வருடம் தாமதமாகிவிட்டது. இப்போது இன்னும் ஒரே ஒரு இடத்தில் இந்த கட்டடம் கட்டி புதிதாக முதலமைச்சர் அவர்களை திறந்து வைக்க இருக்கிறார்கள். மேலும் மாநகராட்சி தாம்பரம் மாநகராட்சி என்பது இன்றைக்கு இருக்கிற அளவோடு இல்லாமல் சுற்றுப்பகுதியில் இருக்கிற கிராமங்கள் இருக்கிற வண்டலூர் மற்றும் இருக்கிற எல்லா இடங்களும் தாமர மாநகராட்சிக்குள்ளாக வருவதற்காக அதுக்காக இப்படைய குழு அமைத்து அந்த குழு மூலமாக அவர்கள் பேச்சுவார்த்தையில் இருக்கிறார்கள். எனவே இது ஒரு பெரிய மாநகராட்சியாக உருவாகும் சார். வர உள்ளாட்சி தேர்தலுக்குள்ள அது நமக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குது இந்த உள்ளாட்சி தேர்தல். அதில் ஒன்றும் பிரச்சனை, எல்லாமே விரிவாக்கம் செய்யப்பட்டு அனைத்து அரசினுடைய நல திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக இந்த தாம்பர மாநகராட்சியை பெரிதாக ஆக்கி அங்கு இருக்கிற பகுதிகளிலே அரசனுடைய கட்டடங்கள் அரசனுடைய திட்டங்கள் நிறைவேற்றப்படும். கட்டி முடிஞ்சு திறந்து குடியேறிடுவாங்க. கொஞ்சம் சம்பரமாக்கெல்லாம் குடி தண்ணி இருக்கு, சிரமம் ஆகிடும். நீங்கள் மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு குடி தண்ணீர் ஏற்றி ஆகணும், குடி தண்ணீர் வரணும். மழை பெய்யுங்க, தமிழகம் முழுவதும் மழை பெஞ்சாதான் மக்களுக்கு நல்லது. குடி தண்ணீர் வேணும், 2 நாள் சிரமத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்காதீங்க, குடி தண்ணீர் வேணும். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.